மனமாசுக்கு எது காரணம் என்று பேசும் நம் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மனமாசு காரணம் உடல் மாசு, உடல் மாசு காரணம் உணவு. உணவுக்கு அந்த உணவு தான் உடல் மாசு உண்டு பண்ணும். ஏன் சாப்பிடுகிறான்? பசியால். பசி இருக்கும் வரையில் சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிட்டா மும்மலை குற்றம் வரதான் செய்யும். அப்போ மனமாசு ஏற்படத்தான் செய்யும். அப்போ அது என்ன சொல்கிறார் ஞானிகள்? முதல் இந்த காம தேகத்தை அறுத்து விடுவார். காம சிந்தனை வராது. சித்தமெல்லாம் அறிவித்து மும்மலை குற்றத்தை நீக்க வேண்டும். மும்மலை குற்றம் நீக்காவிட்டால் நிச்சயம் ஒருவன் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டிய சொல்வார். இப்போ சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கிய நையாண்டா, அப்போ சித்தமெல்லாம் மாற வேண்டும். தாய்மான சமயம் சொல்லுவார், சித்தம் தெளிந்து சிவமானோர் எல்லோருக்கும் புத்தன்மையான குடி நான் பராபரமே எல்லோருக்கும் சொன்னார். அப்போ சித்தம் தெளிய வேண்டும். சித்தம் தெளிவுனா சின்ன விஷயமா? அப்போ உடல் குற்றம் இருந்தால் உயிர் குற்றம், உயிர் குற்றத்தால் வரும் மாஸ். அவசரம் சொல்லலாம் அவ்வளவுன்னு சொல்லும்போது இருள் சேர் இருவை சேரன்னு சொன்னான். ஐயத்து நீங்கள் தெரிந்தார்க்கு ஐயத்தின் வானர் வைத்தினார். இப்போ சித்தமெல்லாம் தெளிய வேண்டும். பெரிய பேசுவது தத்துவம். அப்போ மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இனி பிறவாது இருக்க வேண்டும். பிறவாது இருப்பதற்கு என்ன வேண்டும்? மும்மலை குற்றத்தை அறுக்க வேண்டும். அப்போ மும்மலை குற்றத்தை, மும்மலம் என்று சொல்லப்பட்ட காமதேகத்தை வெல்லாமல் நிச்சயம் யாரும் ஒருவன் முன்னேற முடியாது. சரி, காமதேகத்தை வெல்லுவதற்கு என்ன உபாயம்னா, காமத்துக்கு காரணம் பசி, பசிக்கு காரணம் உணவு, உணவு உண்பதற்கு காரணம் மூச்சுக்காட்டு இயக்கம். இப்போ மூச்சுக்காட்டு இயக்கத்தால் பசி, பசியின் காரணமாக உணவு, உணவின் காரணமாக காமம், அதனுக்காக இருள். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மோசடி காட்சி வரணும். அப்போ மும்மலை குற்றம் நீங்காமல் இருள் நீங்காது. இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மோசடி காட்சி வரணும். மருள் நீங்கினால் போதுமா? மோசடி காட்சியாக மாச அறிவு காட்சியின் அறிவு. அப்போ இருள் நீங்க வேண்டும். அப்போ இருள் நீங்கின இருள் நீங்கும் இருள் என்று சொல்வது மும்மலை குற்றம். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் யாருக்கு? யார் ஆசி பெற்றால்? மும்மலை குற்றம் அற்றவன் ஆசி பெறாமல் ஒருவனுக்கு மும்மலை குற்றம் நீங்காது. இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசு காட்சி வருணர். மருள் நீங்கினால் போதாது, மாசு அற்ற வேண்டும். மாசு காட்சினா அறிவுன்னு சொல்லுவோம். அப்போ மும்மலை குற்றம் இருக்கும் வரையில் பெருவித்து இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம எது கூடியிருக்கோம்னா, இனி பிறவாது இருப்பதற்கு வழி வேண்டும். பிறவாது இருக்க ஒரு வழி தேட வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? உறுதி வேண்டும். அந்த உறுதி யார் தருவார்? வைராக்கியம் உள்ள ஞானிகள் ஆசி பெறாமல் நமக்கு உறுதி வராது. அப்போ வைராக்கியம் உள்ளவர்கள் ஞானிகள்லாம் சுமார் 60 பொங்கு புடையதுன்னு ஞானியாக முடியாது. மிகப்பெரிய வல்லமை. அந்த வல்லமை எப்படி வந்தது? பொறிப்புடனை அடக்க வேண்டும். பொறிப்புடனை அடக்காமல் ஒருவனுக்கு தெளிவான அறிவு வராது. அப்போ பொறிப்புடனை அடக்கியவர்கள் பொறிப்புடன் எப்படி அடங்கும்? மன அடங்க வேண்டும். மனம் அடங்குவது எப்போ அடங்கும்? பூச்சிக்காட்டு அடங்கினால் மன அடங்கும். மூச்சுக்காட்டு எப்பட இப்பொழுது லயப்படும்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.